எல்லோருக்கும் மீண்டும் முறுமுறு வணக்கம். மீண்டும் முறுமுறு உங்களில் நம்ம சேனல் குட் ஆட் குட் ஹெல்த்துக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும், அதாவது மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்குறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இருக்கிற விஷயம் வந்து மீடியா தான். ஏன்னா மீடியாவை நம்பித்தான் நம்ம செய்திகளை நம்புகிறோம். அதில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மைன்னு நம்ம நம்புகிறோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. முன்னாடிலாம் என்னென்னா அச்சு ஊடகம் இருந்தது, இன்றைக்கி காட்சி ஊடகம் வந்ததுனால தகவல்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குந்தது. இதில் 20ஆம் தேதி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அது செய்தி பிரிவு ஃபுல்லாக செய்தி தான், 24 மணி நேரம் செய்தி ஒளிபரப்புற சேனல் தான். அதில் வந்து ஒரு நிகழ்ச்சி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளரும் இன்னொருத்தவங்களும் பற்றி அவங்ககிட்ட அவங்க பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த முறை தேர்தல் வந்தால் கண்டிப்பாக போட்டியிடுவேனே அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதற்கு வந்து அவர் வந்து இதை நான் ஆதரிக்கிறேன், இல்லை நான் இதை எதிர்க்கிறேன், இவர் வரமாட்டார், இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லிட்டு போயிருந்தால் கூட பார்க்குற நம்ம நேயர்களுக்கு வந்து அது மனது வருத்தமான ஒரு நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்காரு. ஆனால் அவர் சொன்ன பதில் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதை இப்போ நான் உங்க கூட பதிவு பண்ணுறேன். என்னென்னா, ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரட்டும், அப்போ தான் எங்களால் வெச்சு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இத்தனைக்கும் கீழே பத்திரிகையாளர்னு சொல்லி அவருக்கு டேக் கொடுக்குறாங்க. பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய நடுநிலையான செய்தியாக இது, வெச்சு செய்ய போகிறோம் அவர் சொன்னதோடு மட்டும் விடலை, இதற்கு முன்னாடி வந்து வரப்போகிறேன்னு சொல்லும் பொழுதும் வெச்சு செஞ்சோம், ஆனால் நடுவில் எங்கே போனார்னே தெரில, இப்போ திரும்பி வந்திருக்காருல, நாங்கள் திரும்பி வெச்சு செய்வோம். அதாவது அது ப்ளூரலில் அவர் சொன்னதும் இன்னும் அவருக்கு வேணால் ஒரு தனிப்பட்ட ஏதோ ஒரு கட்சி சார்பாக இருந்திருக்கலாம், இல்லை வேறு என்னவாக இருந்திருக்கலாம், எல்லா ஊடகத்தையும் அவர் துணைக்கு அழைக்கிற மாதிரி சொன்னதும் வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. வெச்சு செய்ய போகிறோம்னா என்ன? அப்போ இதுக்கு முன்னாடி அறிவிப்பு வெளியிட்ட போது வெச்சு செய்தோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த தூத்துக்குடி கலவரம் நடந்தது இல்லையா, அந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன கருத்தை திருச்சி செய்திகள் நாங்கள் வெளியிட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறதா தான் இதை பார்க்க முடியுது. அவருடைய பெயரையோ அவருடைய என்னது இமேஜையோ நான் இதில் காட்டக்கூட விரும்பலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். இனி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா இதைமாரி திருத்தி செய்திகள் கூறுவது வழக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கார் அந்த பத்திரிகையாளர்னு சொல்கிறாரு. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு யார் வேணாலும் அந்த வார்த்தையை சொல்ல வெச்சு செய்ய போகிற இவர் யார் வெச்சு செய்ய போகிறது? பார்ப்போம். இதுக்கெல்லாம் நம்ம சரியான பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்காகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா நியாயத்தின் பக்கம் நம்ம நின்று தான் ஆகணும். அதற்காக சில விஷயங்களை வந்து நம்ம நேர்மையான முறையில் பதில் கொடுத்துதாகணும். நான் இப்போ சொன்னது அவர் வெச்சு செய்ய போகிறேன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கான காரணம் என்னென்னா தூத்துக்குடி இஷ்யூவில் அவர் சொன்ன வார்த்தை ஏ திருச்சி அவர் மேலே கலங்கம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க செய்ததுங்கிறதுக்கு இப்போ ஒரு விடை தெரிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும், ஏன்னா பார்த்துங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படும். நன்றி, வணக்கம்.